யூடியூப் வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஒரு முக்கியமான பதிவு. வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி, நவம்பர் மாதம் 15ஆம் தேதி குரு பெயர்ச்சி, டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி சனி பெயர்ச்சி. ஒரு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழப் போகிறது. இப்போ இது எல்லாமே நாம் கொடுத்துருக்கக்கூடிய தேதி எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இதில் எந்த பெயர்ச்சி நாம் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேச்சுகள் நமக்கு போயின்ட்டுருக்கு. இதில் நடைமுறைகளை நாம் வந்து பார்க்கணும். இப்போ ராகு பகவான் மிதுன ராசியிலிருந்து ரிஷபராசிக்கும், கேது பகவான் தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கும் செப்டம்பர் 1ஆம் தேதி அன்று பெயர்ச்சி ஆகிறார். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கும், டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். இதில் நாம் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ராகு கேது பெயர்ச்சியை தான். இது ஒரு ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் அதே ராசிக்கு மறுபடியும் வருவதற்கு சில நாட்கள் நமக்கு எடுத்துக்கிறது. இப்போ உதாரணமாக பார்த்தோம்னா, மேஷ ராசியில் சூரியன் இருக்கார் அப்படின்னா அதே மேஷராசிக்கு சூரிய பகவான் 1 வருடம் கழித்து வருவார். 1 வருடம் கட்டாயம், 1 வருடம் ஆகும். இப்போ சனி பகவான் நாம் எடுத்துட்டோம்னா 30 வருடத்திற்கு 1 முறை அதே ராசிக்கு மறுபடியும் வருவார். இப்போ ஒரு வியாழ வட்டம்னு சொல்லுவோம், ஒரு வியாழ வட்டம்ங்கிறது 12 வருஷம். அப்போ 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் அதே இடத்திற்கு மறுபடியும் வருவார். ஆனால் ராகு கேது 18 வருடங்கள், 18 வருடங்கள் கழித்து அதே இடத்திற்கு மறுபடியும் வருவார்கள். இப்போ பார்த்தோம்னா 2020ல் ராகு பகவான் நமக்கு ரிஷபராசிக்கு வரார், 2002ல் ரிஷபராசிக்கு ராகு பகவான் இருந்தார். இப்போ 18 வருடத்திற்கு பிறகு ராகு கேதுக்களுடைய சஞ்சாரம். அது ஏன் மற்ற கிரகங்கள் எதுக்குமே இல்லாமல் ராகு கேதுக்களுக்கு ஏன் இவ்வளவு ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ராகு கேதுக்கள் என்பது சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுறது. இதற்கு சொந்த வீடுகள் கிடையாது. சில ஜோதிடர்கள் உச்சம் நீசம் சொல்றாங்க. இப்போ விருச்சிக ராசி உச்சம் அப்படின்னு சொல்றாங்க, ரிஷப ராசி நீசம் சொல்றாங்க. இது எல்லாம் விவாதத்திற்குரியது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதுலேயுமே சரியா நமக்கு கரெக்ட் அக்யூரேட்டா நமக்கு எதுலேயுமே சொல்லப்படல. ஆனால் உண்மை, விதியை மாற்றும் வல்லமை ராகு கேதுக்களுக்கு உண்டு. விதியை மாற்றும் வல்லமை, ஒருத்தருடைய விதியை மாற்றம்னா ராகு கேதுக்களுக்கு நிச்சயமான முறையில் வல்லமை என்பது உண்டு. ராகு கேதுக்களை அளவீடாக வச்சுட்டு தான் நாம் சர்ப்பதோஷம் கணிக்கிறோம், கால சர்ப்பதோஷம் கணிக்கிறோம். ஒருவருடைய டிஎன்ஏ, அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது என்ன, நம்முடைய முன்னோர்களுடைய ஒரு விஷயம் அறிவியல் ரீதியாக நம்ம வந்து பார்க்கும்போது. ஜோதிட ரீதியாக நம்ம டிஎன்ஏன்னு சொல்கிறது ராகு கேதுக்களை தான் சொல்லுவோம். ராகு என்பவர் தந்தை வழிபாட்டனராகவும், கேது என்பவர் தாய் வழிபாட்டனராகவும், இதுலேயும் சில தர்க்கங்கள் இருக்கு. வடநாட்டு ஜோதிட நூல்களில் இதை அப்படியே மாற்றி சொல்கிறாங்க, ராகுவை தாய் வழிக்காரகன் என்றும் கேதுவை தந்தை வழிக்காரகன் என்றும் மாற்றி சொல்கிறாங்க. உத்தரகாலாமிரதத்தில் அப்படி தான் போட்டிருக்கு. ஆனால் சப்தரிஷி வாக்கியமோ இல்லை நம்ம தமிழ் சார்ந்த நூல்கள் எடுத்துட்டோம்னா, ராகு பகவானை தந்தை வழிக்காரகன் என்றும் கேது பகவானை தாய் வழிக்காரகன் என்றும் எடுத்துக்கொள்ள சொல்கிறார்கள். இப்போ ஒருத்தருடைய ஒரு உதாரணமாக, ஒருத்தருடைய லக்னத்தில் ராகு இருக்கார் அப்படின்னா அவர் அவருடைய தந்தை வழிபாட்டனாருடைய உருவத்தை ஒத்தவராகவோ இல்லை அவருடைய குணாதிசயங்களை கொண்டவராகவோ அல்லது அவருடைய எண்ணம் பேச்சு புத்தி செயல் இதெல்லாம் தந்தை வழிபாட்டனாரை கொண்டதாகவோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ் நூல்கள் நமக்கு சொல்கிறோம். இப்போ ராகுவினுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம், கேதுவினுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம். ராகு பகவானுக்கு 18 ஆண்டுகள் சொல்லப்பட்டிருக்கு தசா காலங்கள், கேது பகவானுக்கு 7 ஆண்டுகள் சொல்லப்பட்டிருக்கு. ராகு பகவானை போல் கொடுப்பார் இல்லை. ராகு பகவான் ஒருத்தருக்கு நன்னா அமைஞ்சிட்டார் அப்படின்னா அவரை மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது. கேது பகவானை பொறுத்தவரை சில குழப்பங்களை கொடுத்தாலும் முடிவில் ஞானத்தை கொடுப்பவராக இருப்பார். ராகு பகவானை இயக்கக்காரகன்னு சொல்லுவோம்.
ஒரு ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயம் ஸ்டார்டர் நல்லபடியாக இயங்கணும் அப்படின்னா அதுக்கு ராகு பகவானுடைய விஷயம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய க்ஷேத்திரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, காளஹஸ்தி, திருநாகேஸ்வரம், திருப்பாம்பரம், கீழப்பெரும்பள்ளம், ஸ்ரீ விஷ்ணு க்ஷேத்திரங்கள் எடுத்துட்டோம்னா இரட்டை திருப்பதி, நவ திருப்பதிகளில் ரெண்டு இருக்கு, இரட்டை திருப்பதி, இதெல்லாம் நமக்கு க்ஷேத்திரங்கள், நிறைய க்ஷேத்திரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி விநாயகர் வழிபாடு கேதுவிற்கும் அம்மன் வழிபாடு ராகுவிற்கும் நமக்கு மிகப்பெரிய பிரீத்தியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். இப்போ வரக்கூடிய ராகு பெயர்ச்சியை நாம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் நாம் கொடுக்கணும்? ஏன் குரு பெயர்ச்சிக்கும் சனி பெயர்ச்சிக்கும் இல்லாத ஒரு முக்கியத்துவம் ஏன் ராகு கேது பெயர்ச்சிக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ராகு கேது பெயர்ச்சி என்பது உலகத்திற்கே, உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நல்லபடியாக மாற்றுவதற்கு இந்த ராகு கேது பெயர்ச்சிகள் மிக 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 முக்கியம். காலபுருஷ தத்துவத்தினுடைய இரண்டாவது ராசியான ரிஷபராசிக்கு ராகு பகவானுடைய மாற்றம் வர்றதுனால நிச்சயமாக பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இதன் பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உலக அளவில் நிச்சயமான முறையில் வரும், நிச்சயமாக வரும், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அது மாதிரி அடுத்து வரக்கூடிய ஒரு ஒன்றரை வருட காலகட்டத்துக்குள்ள இப்போ உத்தேசமாக நமக்கு ஒரு சின்ன கணக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஏப்ரல் 2022 வரைக்கும் ராகு பகவானுடைய சஞ்சாரமானது ரிஷபராசியில் அமைஞ்சிருக்கு, கேது பகவானுடைய சஞ்சாரம் விருச்சிக ராசியில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் எடுத்துட்டோம்னா, இந்த கொரோனாவிலிருந்து நிச்சயமான முறையில் ராகு கேது பெயர்ச்சி ஆன உடனேயே நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம், நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வந்து சேரும். மறுபடியும் உலகம் எப்படி இயங்கிட்டு இருந்ததோ, நம்ம பிப்ரவரி மார்ச்ல இந்த மாதிரி இயங்கிட்டதோ, அதே மாதிரி மறுபடியும் உலகம் இயங்க ஆரம்பிக்கும். பலவிதமான சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும், நிறைய திருமணங்கள் நிறைய நடக்கும், பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். வானிலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, பூகம்பங்கள் நேரலாம். எப்பெல்லாம் நிலராசிகளில் ராகு பகவானுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கோ அப்போ பூகம்பங்கள் நிறைய நிகழ்ந்திருக்கு, பூகம்பங்கள் ஏற்படலாம். அது மாதிரி சில இடங்களில் தண்ணீர் ட்ரை ஆகிடலாம். இந்த ஒன்றரை வருடத்தில் பார்த்தோம்னா, இப்போ ஒரு சம்மர் முடிஞ்சு இப்போ அடுத்த சம்மர் ஒரு சம்மர் மட்டும்தான் நமக்கு கேது பகவானுடைய சஞ்சாரம் விருச்சிக ராசியில் இருக்கும், அது நீர் ராசி. இப்போ சில இடங்களில் உலகத்தில் சில இடங்களில் தண்ணீர் வந்து ட்ரை ஆகலாம். இது மாதிரியான சில விஷயங்கள், புயல்கள் ஏற்படும், புயல்கள் ஏற்பட்டு அதாவது ஒரு பக்கத்தில் தண்ணீர் இல்லாமல் அழிவும், இன்னொரு பக்கத்தில் தண்ணீர் அதிகமாகி அழிவும் நிச்சயமான முறையில் ஏற்படும். எண்ணெய் வளங்கள், எண்ணெய் வளங்கள் மிகுதியாகும், அந்த எண்ணெய் வளங்களால் மக்களுக்கு நன்மைகள் ஏற்படும், நல்லபடியாக அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும். இந்த இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய அந்த பிலவ ஆண்டு 2021 வரக்கூடிய பிலவ ஆண்டு, சார்வதிக அடுத்த வருஷம் வரக்கூடிய பிலவ ஆண்டு, அந்த ஆண்டு பிறக்கும் போதும் அதுவும் சில நோயை குடிக்கக்கூடிய ஆண்டாக நமக்கு அமைந்திருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நிச்சயமான முறையில் வராது, அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அரசியல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அமெரிக்காவினுடைய அரசியலில் நிச்சயமாக நல்ல மாற்றம் கண்டிப்பான முறையில் வந்து சேரும், தலைமை மாறலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி 2021 நிகழக்கூடிய தமிழக அரசியலையும் மாற்றங்கள் வரலாம், அதற்கான ஒரு அமைப்பு இப்போ இருக்கக்கூடிய இந்த ராகுகேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சியில் இருக்குது. ராகுகேது பெயர்ச்சி நிர்ணயம் பண்ணுறாங்க, அவங்க வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க, ராகுகேது நிர்ணயம் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அதில் மாற்றங்கள் வரும். மத்திய அரசினை பொறுத்தவரை கடுமையான நிதி பற்றாக்குறை ஏற்படும், அந்த நிதி பற்றாக்குறையை சமாளிக்க மக்களின் மீது புதிய வரிகளை சுமத்தும். கண்டிப்பாக இந்த ராகுகேது பெயர்ச்சிக்கு பிறகான காலகட்டத்தில் கடுமையான விலைவாசி உயர்வு என்பதும் ஏற்படும். சில இடங்களில், முக்கியமான இடங்களில் கொள்ளை போகிறது, அதுவும் இந்த ராகுகேது பெயர்ச்சியினால் நடக்கும். விவசாயம் செழிக்கும், அதில் சந்தேகமே கிடையாது, விவசாயம் செழிக்கும், விவசாயிகள் சந்தோஷப்படுவார்கள், அதிகமான விளைச்சல்கள் ஏற்படும், அதில் தான் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை.
முக்கியமா ரொம்ப ரொம்ப நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியது ராகுகேது பெயர்ச்சியை பொறுத்தவரை. எல்லாருடைய ராசிக்குமே நம்ம பார்த்தாலுமே நீங்கள் ராகுகேது பெயர்ச்சிக்கு தயவு செய்து முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களுடைய ஜனனகால ராசிக்கு ராகு பகவான் இந்த இடத்துல இருக்கார். உங்களுடைய ஜனனகால கேதுவிற்கு கோச்சாரம் வரக்கூடிய கேது எத்தனை இடத்துல இருக்கு, இதெல்லாம் பார்த்து நீங்கள் பலன்களை பார்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். எந்த ஒரு பலன் பார்க்கும் போதும் விதி மதி கதி அப்படின்னு பார்த்துக்கணும். லக்ன ரீதியா ராசி ரீதியா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அந்த ராசி ரீதியா இந்த மூன்று ரீதியா நீங்கள் பலன்கள் பார்க்கும் போது நிச்சயமாக நல்ல பலன்கள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு சரியான அக்யூரட்டான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ராகுகேதுவினை பெயர்ச்சினை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, வானிலை ரீதியாக சொல்லியாச்சு, பொருளாதார ரீதியாக சொல்லியாச்சு. ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது பல கோவில்களில் புனருத்தாரணமாகி கும்பாபிஷேகங்கள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமான முறையில் உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த ராகுகேது உங்கள் அனைவருடைய வாழ்விலும் நல்ல வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.